ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல் ஸ்பெஷல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அசீமோட வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாயிருந்துச்சு. அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கிவினை வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் காட்டி வந்து அசீம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க கண்டஸ்டண்ட்டே வந்து அசீமோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து இருந்துச்சு. இந்த ஆர்டிக்கலில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விஜய் மகேஸ்வரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆர்டிக்கல் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் இல்லாமல் இல்லை. அசீம் தான் தப்பு பண்ணாலும் வந்து அந்த தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. அந்த வகையில் வந்து அசீம் வந்து ஒரு நல்லவர் தான். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து இத்தனை வாரங்கள் வந்து 14 வாரங்கள் டார்கெட் பண்ணவர், ஏன் கடைசி ஒரு 3 வாரம் வந்து நம்ம கமல் சார் வந்து சப்போர்ட் பண்ணார் அதை மக்கள் வந்து யோசிச்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறது. மகேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்டென்ட்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அசீமோட ரசிகர்கள் என்றைக்குமே வந்து அசீம் சைடு தான் நிற்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.